சாந்தி ஷிஃப்ட் இன் கான்ஷியஸ்னஸ் நான் சரீரம் என்ற உணர்விலிருந்து நான் ஆத்மா என்ற உணர்வுக்கு எப்படி நம்மை மாற்றிக்கொள்வது என்ற தலைப்பில் போன பதிவில் பிரம்மா குமாரி சிஸ்டர் சிவானி அவர்கள் வகுப்பின் தமிழாக்கத்தை பார்த்துக் கொண்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியை இப்போது பார்க்கலாம் நாம போன பதிவின் இறுதியில் என்ன பார்த்தோம் நீங்கள் எந்த ஸ்திதியில் இருந்து எந்த வைப்ரேஷன்ஸ் ரேடியேட் செய்கிறீர்களோ யார் உங்கள் எதிரில் இருக்கிறார்களோ அவர்கள் தானாகவே அப்படியே அனுபவம் செய்வார்கள் இது எப்படி சாத்தியமாகுதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் நாம் பார்க்குறோம் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் தாதிகள் இத்தனை வருஷங்களா ராஜயோக தியானம் தப்பஸ்யா செஞ்சதுனால சரீர உணர்வு பொசிஷன் என்னவெல்லாம் அக்வயர் செஞ்சாங்களோ அதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் அவற்றுக்கு மேலே நிற்கிறார்கள் யாரையாவது சந்திக்கும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு உணர்வு நான் ஆத்மா ஆத்மாவை சந்திக்கிறேன் அவங்கள சந்திக்க வர்றவங்களும் நல்ல பதவியில் இருப்பாங்க சிலர் பிரைம் மினிஸ்டர்ஸ் பிரசிடெண்ட் கவர்னர் ஃபிலிம் ஆக்டர் பிஸ்னஸ்மேன் தொழிலதிபர்கள் அவங்க வரும்போது அவங்க தங்களோட பதவி உணர்வில் வருவாங்க நான் இந்த பதவியில் இருக்கேன் நான் இது நான் அது அப்படிங்கிற உணர்வில் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே தாதிகள் முன்னாடி வந்த உடனேயே சின்ன குழந்தை போல ஆகிடுறாங்க அதாவது ரொம்பவும் இன்னசெண்டாக ஆகிடுறாங்க கதவுக்கு வெளியே வேற மாதிரி இருந்தவங்க உள்ளே வந்த கொஞ்ச நேரத்திலேயே வேற மாதிரி ஆகிடுறாங்க ஏன்னா ஆத்ம உணர்வின் அதிர்வலைகளால் தங்கள் பதவியே மறந்து விடுறாங்க ஒருவேளை தாதி தான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் தலைவி சீஃப் அப்படிங்கிற கான்ஷியஸ்னஸ் உணர்வில் அவங்க எதிர்க்க உட்காந்துட்ருந்தா எதிரில் இருக்கிறவர் கூட நான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற உணர்விலேயே அமர்ந்திருப்பார் பிறகு உணர்வு கான்ஷியஸ்னஸ் ரோல் டு ரோல் என்பதாகவே இருக்கும் ஆனால் நான் ஒரு தூய்மையான ஆத்மா சைல்ட் ஆஃப் காட் இன்னொரு தூய்மையான ஆத்மா சைல்ட் ஆஃப் காடுடன் பேசி கொண்டிருக்கிறேன் அந்த உணர்வில் இருந்தால் அவருக்கு அவரோட பொசிஷன் ஞாபகத்திற்கே வராது நாம் கூட என்ன சொல்கிறோம் ஒருத்தருக்குள்ளே இருக்கிற ராமரையோ அல்லது ராவணனையோ விழிக்க வைப்பது நமது கைகளில் இருக்கிறது அப்படின்னு மற்றவங்களுக்குள்ள இருக்கிற ராமரை அல்லது ராவணனை உசுப்பி விடுவது என்பது நம்மை சார்ந்து இருக்கிறது சார்ந்து இருக்குதுன்னா என்ன நான் ராமரா அல்லது ராவணனா அதாவது எனக்குள்ள என்ன கான்ஷியஸ்னஸ் விழிப்படைந்திருக்கிறது ராம் கான்சியஸ்னஸ்னா நமது டிவினிட்டி தன்மை ஆத்ம உணர்வு ராவணன் கான்ஷியஸ்னஸ்னால் அகங்காரம் ஈகோ எது நமக்குள்ள விழிச்சிட்ருக்கோ அது எதிரில் இருப்பவருக்குள்ளே இருப்பதை எழுப்பிவிடும் ஒருத்தரோட பரிவர்த்தனை எத்தனை பேருடைய பரிவர்த்தனையை ஏற்படுத்தி விடுகிறதுன்னு பாருங்கள் இதை நமக்குள்ள பரமாத்மாவின் ஞானம் கிடைத்ததால் ஏற்படும் மாற்றங்களிலேயே புரிஞ்சுக்கலாம் நமது மாற்றம் நமது குடும்ப உறுப்பினர்கள் கீழே வேலை செய்யும் ஸ்டாஃப் என மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் நாள் முழுக்க நம்ம குடும்பம் மட்டுமில்லாமல் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபரையும் நான் ஆத்மா ஆத்மாவுடன் பேசுகிறேன் அப்படிங்கிற உணர்வை கொண்டு வரணும் மார்க்கெட் போனால் கடைக்காரரை பார்க்கும்போது ஆத்மா ஆத்மாவோட பேசுகிறேன் ஆரம்பத்தில் ஞாபகம் தொடர்ந்து இருக்காது ஆனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுதான் ராஜயோகம் நாம் பிரம்மகுமாரிகளின் ராஜயோகம் கற்றுக்கொள்ள சென்டர் போகும்போது முதல் நாள் முதல் பாடமே நீங்கள் சரீரம் கிடையாது நீங்கள் பெயர் கிடையாது நீங்கள் பொசிஷன் கிடையாது நீங்கள் இந்த ரோலை எல்லாம் ப்ளே செய்கிற ஆத்மா இதுதான் முதல் பாடம் முதல் தினத்தின் பாடத்தை வாழ்க்கையில் நூறு சதவிகிதம் கொண்டு வருவதற்கு முழு வாழ்க்கையின் பயணம் தேவைப்படுது ஏன்னா நான் ஆத்மாங்கிறது முற்றிலும் நினைவில் இல்லை அதாவது நாம் நூறு சதவிகிதம் பாடி கான்ஷியஸ் சரீர உணர்வில் இருக்கிறோம் சரீர உணர்வில் எல்லாமே வந்துடுது சரீரம்னா இந்த சரீரத்தில் வந்த பிறகு நான் எதையெல்லாம் அக்வயர் பண்ணேனோ அது எல்லாமே சரீர உணர்வு தான் நீங்கள் சொல்லலாம் ஆத்மாங்கிற உணர்வு கொஞ்ச நேரம் ஞாபகத்தில் இருக்குது அப்புறம் மறந்து போயிடுதுன்னு ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செகண்டு கூட இல்லாமல் இருந்தது இல்லையா அப்போது முழுவதுமாக சரீர உணர்வில் இருந்தோம் இல்லையா நூறு சதவிகிதம் சரீர உணர்வில் இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம உணர்வுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் சிறிது சிறிதாக முதல்ல ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் பிறகு அஞ்சு பர்சன்ட் இப்படி சரீர உணர்வு குறைந்து கொண்டே போகும் ஆத்ம உணர்வு அதிகமாகிட்டே போகும் இது ஒரு பயணம் ஜேர்னி நாம் இப்படி கவனம் வச்சு ஆத்ம உணர்வை அதிகமாக்கிட்டே போனால் நாம் நினைவுபடுத்த தேவையில்லை தானாகவே நினைவில் இருக்கும் சரீர உணர்வே மறந்து போகும் ஏன்னா கான்ஷியஸ்னஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா அகங்கார உணர்வு மறந்துவிடும் ஆத்ம உணர்வு வந்துவிடும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு உணர்வு தான் இருக்க முடியும் சரீர உணர்வை மறப்பதற்கு முயற்சி பண்ணவே தேவையில்லை நாள் முழுக்க கொஞ்சம் பேச்சு முன்ன பின்ன போயிடுச்சுன்னா ஏதோ நடந்துடுச்சுன்னா யாரையோ திட்டோம்னா இவர் சிறியவர் நாம் இவர்கிட்ட இப்படி பேசலாம்னு நினச்சிட்டோம் பிறகு ரிஃப்ளக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுங்க நம்மக்கிட்ட வேலை செய்கிற சர்வன்ட் வேலையில் தப்பு செஞ்சிட்டாரு நாம் திட்டோம்னா ஏன் அப்படி செஞ்சோம் நமக்கு கீழே வேலை செய்பவர் எனக்கு அவரை திட்ட முடியும் அப்படின்னு நினச்சி சரி நடந்துருச்சு இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க அந்த ஆத்மா எனக்கு வேலை செய்வதற்காக வந்தார் நான் ஆத்மா அவரிடம் எப்படி நடந்து கொண்டேன் சரியாக நடந்து கொள்ளவில்லை நான் ஆத்மா சர்வண்ட்டுடன் அல்ல ஆத்மாவுடன் பேசியிருக்க வேண்டும் வேலை வாங்கி இருக்க வேண்டும் சரியாக செய்யலைன்னா சொல்லவும் வேணும் இப்படி இல்லை அவரை உட்கார வச்சுட்டு நாம் வேலை செய்யணும் ரோலுக்கான நெறிமுறை புரோட்டோக்கால் வேறு ஆயினும் யாரிடம் பேசினோம் நான் ஆத்மா ஆத்மாவுடன் பேசினேன் அவர் அடுத்த தடவை வரும்போது நான் ஆத்மாவுடன் பேசுவேன் இதுதான் இன்னர் ஒர்க் ஏன்னா சரீர உணர்வுங்கிறது ரொம்ப பழைய கான்ஷியஸ்னஸ் இந்த ஜென்மத்தில் தோன்றினது கிடையாது நாம் பல ஜென்மங்களாக நாம் ஆத்மாக்கள்ங்கிறத மறந்துட்டோம் எனவே எல்லா சமயங்களிலும் ஒவ்வொரு நொடியிலும் ஞாபகம் இருக்காது ஆனாலும் மறந்தே போனாலும் அகங்கார வசப்பட்டு ஒரு கர்மாவை செய்தே விட்டாலும் கூட அதன் பிறகு ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்குள்ள ப்ரோக்ராமிங் சேஞ்ச் பண்ணிடணும் எப்படின்னா ஒரு சீனில் தவறு நடந்துட்டா நீங்கள் அடுத்த சீனுக்காக ஒத்திய பார்ப்பீங்கல்ல ஒருவேளை அடுத்த சீனுக்காக ரிஹர்சல் பார்க்கலன்னா இந்த சீனிலும் தவறு நடந்தது அடுத்தடுத்த சீன்களிலும் தவறு 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 உங்களுக்கு உண்மையாகவே ஆத்ம உணர்வை வளர்க்க வேணும்னா நாள் முழுவதும் யாரோடு பேசுறதுக்கு முன்னாடியும் ஒரு செகண்ட் நிறுத்தி அவரை பார்த்து நான் ஆத்மாவுடன் பேசுகிறேன் அந்த சந்திப்பின் முதல் வைப்ரேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போ ஆத்மாவோட பேசுகிறேங்கிற எண்ணத்தை உருவாக்குறேனோ அப்போதே ஆத்ம உணர்வு செட் ஆகிடும் ஃப்ரீக்குவென்சி சரியாக அமைஞ்சிடும் அதற்கு பிறகு எல்லாமே மாறிவிடும் நான் எனர்ஜி இன்னொரு எனர்ஜியுடன் பேசுகிறேன் இந்த எல்லா உடைமைகளும் உறவுகளும் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது இன்று குறைவு நாளை அதிகம் நாளை மறுநாள் இன்றை விட குறைவாக முடியும் இன்னைக்கு டிரைவர்ங்கிற ரோல் ப்ளே செய்கிறவர் நாளைக்கு எஜமானருங்கிற ரோல் ப்ளே செய்யலாம் ரோல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன்னைக்கு எஜமானர் நாளைக்கு வேறு ரோல் ப்ளே பண்ணலாம் நான் ஆத்மா ஆத்மாவோட பேசுகிறேன் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் வரும் மிகவும் முக்கியமானது என்னன்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்கிறோம்ல அது முடிவடைஞ்சிடும் அஞ்சு பேரை பார்த்தா எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி பேசுவோம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேச வேண்டியதே இல்லை அஞ்சு நபர்களிடமும் ஒரே மாதிரி பேசினோம்னா அது நம்மளோட ஒரிஜினாலிட்டி ஆகிடும் அஞ்சு நபர்களை சந்திக்கும் போது அஞ்சு முறை மாறுகின்றோமே அப்போது சன்ஸ்கார் என்ன ஆகுது ஒரிஜினாலிட்டி வெளியே வர்றதே இல்லை ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி இன்னொருத்தர்கிட்ட வேறு மாதிரி உறவுகளில் கூட பாருங்கள் மகன் மனைவி மாப்பிள்ளை மருமகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களும் ஆத்மாதான் வாழ்க்கையில் இந்த சீனில் எப்போ இந்த உடலுங்கிற உடையை அணிந்தேனோ அப்பொழுதிலிருந்து என்னோடு அந்த ஆத்மா ஒரு ரோல் பிளே செய்கிறார் இப்போ நாம் ரோலுக்கான எதிர்பார்ப்பை விட்டுட்டு சோலை பார்த்து பேசுவோம் நமது பல வழிகளும் முடிஞ்சிடும் ஒரு மகனாக இருந்துட்டு இப்படி பேசிட்டானே மகள் இப்படி பதில் பேசிட்டாலே மருமகன் சொன்ன பேச்சு கேட்கலையே இது எல்லாமே ரோல்ஸ்களுக்கான எதிர்பார்ப்புகள் ஆத்மாவிடம் எதிர்பார்ப்புகள் இருப்பதில்லை எம்பத்தி பிகம் நேச்சுரல் ஆத்ம உணர்வு நம்மக்கிட்ட இருந்து ரேடியேட் ஆகும்போது அன்பு அதிகரிக்கிறது ஈகோ உணர்வு அன்பை பிளாக் பண்ணுது ஏன்னா நடுவே எதிர்பார்ப்புகள் வந்து விடுகின்றன எதிர்பார்ப்புகள் நிறைவேறாவிட்டால் காயப்படுறோம் வலி ஏற்படுது நாம் சொல்கிறத யாராவது கேட்கலன்னா கோபம் வருது மகன் சரியான முறையில் பேசலன்னா தந்தைக்கிட்ட இப்படியா பேசுகிறது பதிலுக்கு பதில் இப்படி பேசலாமா என்கிட்ட இப்படி சொல்லிட்டானே அந்த க்ஷணத்தில் நான் யார் நான் அப்பா அந்த நேரத்தில் இப்படி யோசிங்க நான் ஆத்மா அந்த ஆத்மா என்னிடம் இப்படி பேசினார் ஏன் அப்படி பேசினார் ஏன்னா அந்த ஆத்மா வழியில இருக்கிறது நம்ம எதிர்பார்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் வலிகள் குறைந்து குறைந்து ஃபினிஷ் ஆகிடும் ஏன்னா ஆத்மா உறவுகள்ன்ற ரோலை பிளே செய்கிறது ஆத்மா ஒரு நீண்ட பயணத்தில் இருக்கிறது ஆத்மாவோட வயசு என்ன எட்டர்னல் நாம் குழந்தைங்களை பற்றி என்ன சொல்கிறோம் ரெண்டு வயசாகுது அஞ்சு வயசு பெண் குழந்த அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கு ரெண்டு வயசு அஞ்சு வயசு அந்த ஆத்மா என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு ரெண்டு வயசாகுது அந்த ஆத்மா ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி தொண்ணூறு வயசான உடையில் இருந்தது இப்போது அதற்கு என்ன வயசு தொண்ணூறு ப்ளஸ் ரெண்டு நாம் அந்த ஆத்மாவை திட்டுறோம் அடிக்கிறோம் ஏன்னா சின்ன குழந்த ஆத்மாவுக்கு மரியாதை கொடுங்க சரீரத்தை பார்த்து வயசை பார்த்து பொசிஷனை பார்த்து நம்மளோட பிஹேவியர் மாறிடுது ஒரு சிறிய குழந்தைக்கு அத்தனை ரெஸ்பெக்ட் தரணும் எத்தனை நாம் மற்றவங்களுக்கு தருவோமோ அத்தனை அந்த ஆத்மா புதிய சிறிய உடலை எடுத்திருக்கிறது ஆத்மா சிறியது கிடையாது உடல்தான் சிறியது அந்த சிறிய உடல் ஒரு ட்ரெஸ்ஸை போல சப்போஸ் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை முதல் தடவை போட்டிருக்கீங்க அதாவது உங்கள் ட்ரெஸ் புதுசு நான் நீங்கள் புதியவர் அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்கள் சின்னவர் நான் பெரியவர் அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன்னா நான் இந்த ட்ரெஸ்ஸை ஆறு போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்களோ இன்னைக்கு தான் புதுசாக இந்த ட்ரெஸ்ஸை இருக்கீங்க அப்படி சொல்ல முடியாது இல்லையா அதே மாதிரிதான் நாமும் தவறான புரிதலில் இருக்கிறோம் சின்ன குழந்தைங்கிறது பழைய ஆத்மாதான் புதிய உடல் என்ற ஆடையை அணிந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ ரெண்டு வயசு ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி தொண்ணூறு வயசு ட்ரெஸ் அதுக்கு முன்னால வேறொரு எண்பது வயசு ட்ரெஸ் நீண்ட பயணம் லாங் ஜேர்னி யாருக்கு தெரியும் அந்த குழந்தை உங்களோட கிராண்ட் பேரண்டாக கூட இருக்கலாம் தாத்தாவாக பாட்டியாக அந்த ரோலின் நடிப்பை நடிச்சிருக்கலாம் நாம் என்ன சொல்கிறோம் குழந்தை எப்படி வேணாலும் பேசலாம் கை உயர்த்தலாம் நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் காலை ஒருத்தர் தொட்டு வணங்குறாரு நமஸ்காரம் பண்ணுறாரு நாம் இன்றைக்கி இந்த சரீரத்தை விட்டு விடுறோம் ஒரு குடும்பத்தில் போய் பிறக்கிறோம் உடல் சிறியதாக இருக்கிறதுனால சின்ன குழந்த ஆயிடுறோம் நமக்கு புரியவே இல்லை மக்கள் நம்மக்கிட்ட வேறு மாதிரி பேசுகிறாங்க பழகிறாங்க சேஞ்ச் ஏன்னா மனிதர்கள் உடலிடம் பேசுகிறார்கள் ஆத்மாவிடம் அல்ல அதனால் இன்று நாள் முழுவதும் இந்த ஹோம்ஒர்க் பண்ணலாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசும்போது நான் ஆத்மா ஆத்மாவிடம் பேசுகிறேன் ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் நெற்றிக்கு நடுவில் உள்ளே இருக்கிறது மூளையின் பகுதிகளான ஹைப்போதாலமஸ் பிட்யூட்டரி கிளாண்ட்களுக்கு நடுவில் ஆயினும் நாம் நெற்றிக்கு நடுவேன்னு சொல்கிறோம் ஏன்னா உள்ளே எப்படி போய் பார்க்க முடியும் அதனால் ஒவ்வொருவரையும் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்து எண்ணங்களை உருவாக்க வேண்டும் நான் ஆத்மா ஆத்மாவிடன் பேசுகிறேன் சிறிய குழந்தையாக இருந்தாலும் நான் ஆத்மா ஆத்மாவுடன் பேசுகிறேன் வைப்ரேஷன்ஸ் மாறுவதை பாருங்கள் நீங்கள் அவசியம் பயிற்சி செய்வீங்கன்னு நம்புகிறோம் ஓம் சாந்தி